அன்பு நண்பர்களே, இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ மோஷன், அதாவது மோஷன் டைட்டில் உள்ளவங்களுக்கு ஆதி காலத்தில் நம்ம மூதாதையர்கள் பயன்படுத்தின ஒரு முக்கியமான முறைகளை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா, இது வந்து ஆன்மீகத்துக்காக வேண்டி பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு சாதாரண குடிமக்களே அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. மோஷன் வந்து சரியாக மலஜலங்களை வெளியேற்ற முடியல, தடை இருக்குது அப்படின்னா எல்லா நோய்க்கும் அது காரணமாயிடும். அப்படி உள்ள சூழ்நிலையில் மாற்றுறதுக்காக அந்த மலக்குற்றம் சரியாகிறதுக்காக இந்த முறைகளை கொடுத்துருக்காங்க. மோஷன் வந்து ஃப்ரீயாக்கி விட்டுரும், அதை வந்து ரொம்ப ஃப்ரீயாகவும் ஆக்காது, நார்மலாக எப்போதும் போகிற மாதிரியாக அந்த மாதிரி ஆக்குறதுக்காக தேங்காய்த்தோடு, திப்பிலி, சுக்கு, சீரகம், ஓமம், திப்பிலி மூலம், இந்துப்பு, இந்த வகையில் சரக்குலாம் கொடுத்துருக்காங்க. கடுக்காய் வந்து 4 பங்கு எடுக்க சொல்லியிருக்காங்க. திப்பிலி வந்து 1 பங்கு எடுக்க சொல்லியிருக்காங்க. சுக்கு 1 பங்கு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. சீரகம் 1 பங்கு, ஓமம் 1 பங்கு, திப்பிலி மூலம் 1 பங்கு, இந்துப்பு 1 பங்கு. இந்த சூர்ணத்தை இதை வந்து சூர்ணம் பண்ணி தனித்தனியாக சூர்ணம் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து என்ன காடி பிரமாணம் 1 காடி தான் சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, வெந்நீரில், சாதாரண வெந்நீரில் சாப்பிட சொல்லியிருக்காங்க. இப்படி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா மலக்குற்றங்கள் எல்லாமே சரியாகி விட்டுறோம் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பெரிய மாமரம் தான் இதை வச்சுருக்காங்க. மலக்குற்றம் இருக்கிறவங்க, அதாவது மோஷன் ட்ரபுள் இருக்கிறவங்க, இந்த முறைகள் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். கடை சரக்கு தான் பாதி இருக்குது. அதனால் இதை பயன்படுத்தி பாருங்கள், நன்மை உண்டாகும். நன்றி, வணக்கம்.